ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திர மீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய் வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. இன்று உங்கள் மந்திரம் உங்கள் பரிகாரம். உங்கள் மந்திரம், உங்கள் மந்திரத்தை வந்து சொல்லும் பொழுது உள்ள உறுப்புகள், நம்ம உடம்புல இருக்கிற உள்ள உறுப்புகள்லாம் பலம் பெறும். உங்கள் பரிகாரம் செய்யும்போது வெளி உறுப்புகள்லாம் பலம் பெறும். இது உள்ள, அது வெளியே, ரெண்டுமே பலம் பெறத்துக்கு இந்த மந்திரமும் பரிகாரமும் சொல்ல போகிறோம். இது நீங்கள் எப்படி செய்யணும்னா, உங்களுடைய விதி என்ன கண்டுபிடிச்சிக்கணும். முதல்ல உங்களுடைய விதி என்னென்னா, பிறந்த தேதி மாதம் வருஷம் இதெல்லாம் கூட்டினா ஒரு தொகை வரும் பாருங்க, அதுதான் பிறந்தது விதி. அதாவது உதாரணமாக எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது, சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துன்னு வரணும். அது ஒன்றுலேருந்து ஒம்பதுக்குள்ளே தான் வரும். அது வந்து நியூமராலஜி சொல்லுவாங்க. உங்களுடைய விதி என்ன கண்டுபிடிச்சிக்கணும் முதல்ல. இப்போ உதாரணமாக ஒன்று ரெண்டு நான் என்ன சொன்ன வரும், ஒன்றாம் நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன். மொத்தம் கூட்டினா 19 வந்து அவர் ஒன்று தான் வரும். 28 கூட்டினா 1 வரும். அதுபோல் கூட்டுத்தொகை சிங்கிள் டிஜிட்டில் வந்து 1. 1 வந்து சூரியன், உங்களுக்கு எல்லோரும் தெரியும். 9 9 கிரகத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த சூரியனுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அதை வந்து 108 தடவை ஜபிக்கணும். அந்த சூரியனுக்கு சில மூலிகை இருக்குது, அந்த மூலிகை வந்து பௌர்ணமியில் தான், மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமியில் அந்த பக்கெட்டில் போட்டு ஊற வச்சணும். அந்த மூலிகை நைட்டு பூரா ஊறணும். பௌர்ணமி நிலா வெளிச்சம் அந்த பக்கெட்டில் அந்த தண்ணியில் படணும். பட்டுட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணி நீங்கள் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணால் உடம்புக்கு மேலே இருக்கிற இதெல்லாம், இது வந்து உள்ளே இது வெளியே ப்யூரிஃபை ஆகிடும். அப்போ எந்த தோஷ பரிகாரமும் உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது. முதல்ல வந்து சூரியன் 1 நம்பர், ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சக, இது வந்து 108 தடவை நீங்கள் சொல்லணும். 2 நம்பர் விதி எண் 2, 2 வந்து சந்திரனுடைய ஆதிக்கம், ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக. அடுத்தது செவ்வாய், செவ்வாய் வந்து 9 நம்பர், ஓம் க்ராம் க்ரீம் க்ரௌம் சக. அடுத்தது புதன், புதன் வந்து 5 நம்பர், ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சக. அடுத்தது குரு, குரு வந்து 3 நம்பர், ஓம் ஜ்ராம் ஜ்ரீம் ஜ்ரௌம் சக. அடுத்து வந்து சுக்கரன், சுக்கரன் வந்து 6 நம்பர், ஓம் த்ராம் த்ரீம் த்ரௌம் சக. அடுத்து சனி, சனி வந்து 8 நம்பர், ஓம் த்ராம் த்ரீம் த்ரௌம் சக. அடுத்தது ராகு, விதி எண் 4, ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சக. அடுத்தது கேது, 7 நம்பர், ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சக. இதில் வந்து ப்ராம் ப்ரீம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கலாம். ப்ராம்னா பி சைலண்ட்டில் படிக்கணும், ப்ராம்னா பி சைலண்ட்டில் படிக்கணும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காட்டினா உங்களுக்கு புரியும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அடுத்தது வந்து விதி எண் 1 மூலிகை, அது 1 நம்பர் சூரியன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அலரி, கோரைக்கிழங்கு, தேவதாறு, தாமரை தண்டு, இதை வச்சுக்கின்னு மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமிக்கு முன்னாள் நைட்டில் ஊற வச்சிடணும். தண்ணியில் பௌர்ணமி நிலா வெளிச்சம் பூரா அந்த தண்ணியில் மூலிகையில் படணும், நல்லா ஊறணும். காலையிலேருந்து நீங்கள் ஸ்நானம் பண்ணணும். அப்போ அந்த சூரியனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அதே போல் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குதுங்கோ, அல்லி மலர், பஞ்சகவ்யம், இது ரெண்டுத்தையும் தண்ணியில் ஊற போட்டு வைக்கணும். பஞ்சகவ்யம்னா ரொம்ப பேர் தெரியாதுல்ல, பால் தயிர் நெய் கோமயம், இந்த பசுனுடைய கோமயம், சாணப்பால், பசு சாணத்தை ஊற தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த மேலே தெளியுது பார், அது சாணப்பால். இது ரெண்டுத்தை கலந்து வைக்கிறது தான் பஞ்சகவ்யம். இது கடைகளில் நாட்டு மருந்துகள்லையும் விற்கிது, நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது. இது அடுத்தது செவ்வாய், செவ்வாய் வந்து சந்தனம் இளந்த இலை, இளந்த மரத்தின இலை, இது ரெண்டுத்தையும் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் மறுநாள் ஸ்நானம் பண்ணணும். அடுத்தது புதன், கடுக்காய் நெல்லிக்காய் கோரோஜனை,
இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் ஸ்நானம் பண்ணணும். அடுத்தது குரு, குருவுக்கு வந்து இலுப்பைப்பூ, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இலுப்பைப்பூ, வெண்கடுகு, மல்லிகை இந்த மூணுத்தையும் தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் ஸ்நானம் பண்ணணும். அடுத்தது சுக்கிரன், திரிப்பலா, ஏலக்காய், கரிசலாங்கண்ணி. திரிப்பலானா நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இது மூணு சேர்ந்து திரிப்பலா. இது மூணு தனித்தனியாக போகலாம், திரிப்பலா கடையிலே விற்கிது உங்களுக்கு. இது மூணு தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் ஸ்நானம் பண்ணணும். அடுத்து சனி, ரசாஞ்சனம், கருப்பு எள்ளு, தொட்டார் சினிங்கி, இந்த மூணுத்தையும். தொட்டார் சினிங்கி செடி ஆனால் கிராமத்தில் தான் கிடைக்கும், அது ரசாஞ்சனன்றது மண் நாட்டு மருந்துக்கள்லேயே கிடைக்கும், கருப்பு எள்ளு கிடைக்கும். இது மூணுத்தையும் தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் ஸ்நானம் பண்ணும், சனியினுடைய தோஷம்லாம் போயிடும். அடுத்து ராகு, சித்திரத்தை, வசம்பு, சீந்தில், இந்த மூணுத்தையும் தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் ஸ்நானம் பண்ணணும். கடைசியாக கேது, கோரைக்கிழங்கு, ஞாழல் பூ, தர்பை, நெய்ச்சட்டிக்கீரை. நெய்ச்சட்டிக்கீரைன்னு ஒன்று இருக்குது, கீரைக்காரங்களுக்கு கேட்டால் தெரியும். இதெல்லாத்தையும் தண்ணியில் ஊற போட்டு குளித்தா கேதுனுடைய தோஷம் போயிடும். இது வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் பௌர்ணமி வரும், மாதம் மாதம்தான் இந்த பயிற்சி பண்ணணும். அதாவது ஸ்நானம் பண்ணுறது மாதத்தில், மந்திரம் பண்ணுறது டெய்லி 108 வாட்டி சொல்லணும். இப்படி சொல்லி வந்தால் நவகிரக தோஷம் இல்லை, எதுவுமே நம்மளை பாதிக்காது, உள்ளும் வெளியும் வந்து சுத்தமாக ஆகிடும். அப்போ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு, டாக்டர் பண்டிட் ஜி கண்ணைய யோகி. கலர் தெரப்பி, அதாவது சில கலருங்களை வச்சு சில நோய்களை குணப்படுத்துறதுக்கு இது வழி. உங்கள் நோய்க்கு எந்த விதமான இதுவாக இருந்தாலும், உங்களுக்கு நோய் எந்த நோயின்னு பார்த்து அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன், அந்த நிறத்தில் கண்ணாடி பாட்டில் வாங்கிக்கணும். ப்ளூ கலராக ப்ளூ கலர் பாட்டில் வாங்கிக்கணும், சிகப்பு கலர் சிகப்பு கலர் பாயிடணும். இந்த கலர் பாட்டில் கிடைக்கலன்னா வெள்ளை பாட்டிலையே அந்த கலர் பேப்பரை சுற்றிக்கணும், கலர் ஆய்க்கணும் அந்த பாட்டில். அதில் வந்து வடிகட்டிய தண்ணீர் முக்கா பாகம் விட்டுணும், வடிகட்டிய தண்ணீர் முக்கால் பாகம் வச்சுட்டு திறந்த வெளியில் ஒரு பலகு போட்டு சூரிய ஒளி படுறா போல் இருக்கணும். 3 மணி நேரம் அது படணும், அதாவது மத்தியானம் 11 to 2 மணி வரலும் நல்லா வெயிலில் படணும். அது வெயிலில் படுத்துது, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கின்னு 2-3 நாளுக்கு பொறுத்து அதிலே வைக்கணும். வெயிலில் 11 மணிலேருந்து 2 மணி வரலாம், 3 நாள் 2 நாள் அங்கேயே இருக்கணும் வெயிலில். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு வேலைக்கு 1 ounce வீதம் 3 வேளை சாப்பிட்டு வந்தால் இந்த நோய்கள்லாம் உங்களுக்கு குணமாகும். கலர் தெரப்பி அது. இப்பொழுது அந்தந்த பாட்டிலில் அதை எடுத்து செய்யினேன். இப்போ வந்து சிகப்பு நிறம் கலர், அந்த சிகப்பு நிற கலரை அதை வச்சு யூஸ் பண்ணால் என்ன ஆகும், குளிர்ந்த உடலில் சூடு உண்டாகும், சர்ம எழுச்சிகள் குறையும், இரத்தத்தை உண்டாக்கும். நிற சிகிச்சையில் வந்து ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு நோயை குணப்படுத்தும், அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வரேன். அதாவது இப்போது மலச்சிக்கல் இருக்குது சில பேருக்கு, சிறுநீரகம் வந்து, அதாவது சிறுநீரகம் வந்து கொஞ்சம் கோளாறு இருக்குது, அப்படியாப்பட்டுங்க மஞ்சள் நிற பாட்டில் யூஸ் பண்ணணும். இந்த கிருமியெல்லாம் கொல்லணும், சர்மத்தெல்லாம் அழிக்கணும், நமக்கு குளிர்ச்சி ஓணுன்னா நீல நிற பாட்டில் யூஸ் பண்ணணும். பாட்டில் கிடைக்குன்னா இங்கே கலர் பேப்பரை யூஸ் பண்ணிக்கணும், பாட்டில் கிடைச்சா வாங்கிக்கலாம். அப்புறம் பசி அதிகமாக்கிறதுக்கும் நாள்பட்ட கீழ்வாதங்கள்லாம் குணமாயிடும், அதுக்கு ஆரஞ்சு நெல் கலரில் பாட்டில் யூஸ் பண்ணணும். கண் வலி இருக்குது, கண்ணில் பிரச்சனை இருக்குது, கட்டி இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸா ஜுரம் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து பச்சை நிறத்தில் யூஸ் பண்ணணும். பச்சை நிறம் வந்து பெரும்பாலும் நோய்களும் க்யூர் பண்ணக்கூடிய கலர் அது. அதனால தான் ஆப்ரேஷன் பண்ண சொல்ல கூட டாக்டர்லாம் பச்சை ட்ரெஸ் போட்டுன்னு பண்ணுவாங்க ரொம்ப பேர், அது பச்சைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்புறம் ரத்தம் சுத்தி ஆகணும், கல்லீரல் கோளாறுலாம் குணமாகணாக்கா செந்நீல நிலர், அதாவது லைட் கலர் சொல்லுவாங்க, டார்க் லைட் கலர் நீலம், அதை யூஸ் பண்ணணும். நரம்பு துடிப்பை சாந்தப்படுத்துறதுக்கு, நரம்பு கோளாறுலாம் குணப்படுத்துறதுக்கு ஊதா நிறம், ப்ளூ ஊதா நிற பாட்டில் யூஸ் பண்ணணும். அந்தந்த பாட்டிலை வந்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து, வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு பிறகு 2-3 drops தண்ணியில் அதில் கலந்து கொடுத்தா நான் சொன்ன இந்த நோய்கள்லாம் குணமாகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமஹ.